கோவை புனியமுத்தூர் தாஜுல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் சார்பாக ஆலிமாக்களுக்கு பட்டம் வழங்குவது, மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்குவது மற்றும் புனித ரமலானை வரவேற்பது என முப்பெரும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை புனியமுத்தூர் தாஜுல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் அன்னை ஹப்சார் அலி மகளிர் அரபி கல்லூரியில் 6ஆம் ஆண்டு ஆலிமா ஹப்சியா பட்டமளிப்பு விழா, மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்குவது, புனித ரமலானை வரவேற்பது என முப்பெரும் விழா தாஜுல் இஸ்லாம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. தாஜுல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் தலைவர் ஹாஜி முகமது இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்ற இதில் தலைமை இமாம் அப்துல் மாலிக் சிராஜி தொகுத்து வழங்க செயலாளர் அப்துல் ரஹ்மான் அனைவரையும் வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியில் ஆடிட்டர் ரசனார், பொருளாளர் காஜா முகமது மற்றும் நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். ஆண்டறிக்கையை மேனேஜர் சுலைமான் வாசித்தார். முத்தவல்லி ஹாஜி அக்பர் அலி வாழ்த்துரை வழங்கினார். ஆலிமாக்களுக்கு மன்பவுல் உலும் அரபிக் கல்லூரி முதல்வர் முகமது அலி இந்தாதி ஹஜ்ரத் மற்றும் சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி பேராசிரியர் சொல் முரசு, அபுதாகிர், பாகவி, பாஜில், தேவ்பந்தி ஆகியோர் பட்டம் வழங்கி சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் இறுதியாக மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அப்துல் அஜீஸ் துவா ஓதினார். இதனைத் தொடர்ந்து துணைத் தலைவர் முகமது ஃபாரூக் நன்றியுரை வழங்கினார்.